சகமகமபமபனிபனிசப்ராகச்சாரல் வருது இந்த இடத்துல சின்ன பெரிய கந்தாரம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்து இருக்கு. சில சில இடங்கள்ல அந்தர கந்தாரமும் பிரயோகம் பண்றாங்க. சிவரஞ்சனி வரும்போது அந்தர காந்தாரம் சில இடங்கள பிரயோகம் பண்றாங்க. அந்த அவரோகணம் பாடும்போது சில பேர் பெரிய காந்தாரம் வச்சு அவரோகணம் பாடுறாங்க. ஓகே, நம்ம அத சிவரஞ்சனியும் சொல்லிட்டோம். ஆமா, நீங்க கெஸ் பண்றதுக்கு நாங்களே சொல்லிட்டோம். சரி பரவாயில்ல, பை தி வே. ஓகே சார், இப்ப சிவரஞ்சனி வந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன் கொடுத்தாங்க. சிவரஞ்சனிக்கு சாதாரண காந்தாரம், சசி தெய்வத்தம். இப்ப என்ன பண்ண போறோம் சார், வேற ராகம். இப்ப வந்து சுத்த ரிஷபம் பண்றோம். ரிஷபத்தை சுத்த ரிஷபம் பண்றோம். ஆமா, ஓகே. காந்தாரசியம் அதாவது காந்தாரசியம் சாதாரண காந்தாரம். தெய்வதம் வந்து சுத்த தெய்வதமா மாத்திரம். அதாவது சிவரஞ்சனி வந்து ரிஷபத்தையும் தெய்வதையும் மாத்திரம். ஒரு செமிடன் கம் பண்ண போறோம். அவ்வளவு ஒண்ணுமே இல்ல, டெக்னிக்கலா சொல்லணும். ஆமா, என்ன பாட்டு நீங்க என்ன ராகம்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. சரி, காலவேதியில பாடக்கூடிய ராகம் கரெக்டா? ஓகே, சூப்பர் சார். இது என்ன ராகம் சார், இந்த ராகத்தோட பேர்? இந்த ராகத்தினுடைய பேர் வந்து பூபாலம். பூபாலம். சோ எல்லா ஒரு சினி இருக்குன்னா அதோட காலையோட சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது ஒரு ஃப்ளூட்ல இந்த மாதிரி ஒரு ராகத்தை கொடுப்பாங்க. இந்த பூபாலம், பௌலி, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கிட்ட 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 ராகம். பௌலி நம்ம இந்த கேட்டகரியில வராது, அதனால நம்ம பௌலி எடுக்கல. சரிங்க, பார்க்க போறோம். ஒரு ரிவர்ஸ் வரும்போது கூட நீ வரும் பூபாலத்துல, ஆனா நம்ம அதை இப்ப பாக்குறது இல்ல. சைகபதசம் மட்டும் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இங்க பூபாலம் பார்த்துட்டு இருக்கோம். இது எதனுடைய ஜன்னியம் சார்? இது வந்து தோடி, தோடியுடைய ஜன்னியம். எட்டாவது ஹனும தோடியோட, ஹனும தோடியோட ஜன்னியம். உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது இதுல கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கீஸ் அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து எனக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் அதை கிளாரிஃபை அப்பவே பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஆமா ஓகேங்களா. ரைட், இப்போ நம்ம பூபாலத்துல இருந்து அடுத்த ட்ரான்சாக்ஷன் எங்க இருந்து போறோம்? சாதாரண காந்தாரத்தை மாத்திரம். சூப்பர். நம்ம இந்த திருவம்பாவை அந்த மாதிரி அந்த ஆதியும் வந்து பூபாலம் வேற, தேவகுப்தி வேற, சாதாரண காந்தாரம் யூஸ் பண்ணா தோடியோட ஜன்னியம் வந்து பூபாலம் ஆகும், 15வது ராகம் மாயமாலா இருந்துச்சுன்னா ரேவதி ஆகும். சில கருத்துக்களும் உண்டு. ஆனா அது நம்ம அந்த தியரிட்டிக்கலா போறத விட அந்த சாயரை எடுத்து அதுக்குண்டான ஜஸ்டிஃபை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ராகத்தை எடுத்துக்கிறத விட பாடினாலே போதும், நம்ம அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா போய் அதை பண்ண வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே எஸ் சார். இப்போ வந்து நம்ம சீக்வன்ஸா நம்ம பார்த்துருக்கோம், இவ்வளோ சரிக்க பார்த்தா சார் இவ்வளோ ராகங்கள் இருக்கான்ட்டு எனக்கு இப்போதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வருது. இனி லிஸ்ட் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்ல சார். இதே இப்படி மறுபடியும் மோகனத்துக்கு வந்து மோகனத்துக்கு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அந்த புரிதலுக்காக, ஏன்னா மோகனம் பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்றீங்க. இல்லை மோகனத்துக்கு வந்துட்டு அடுத்த என்ன ராகங்கள் போயிடலாம். மோகனம் அப்போ சரி, இது கொஞ்சம்
வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர். கிட்டத்தட்ட இதுவும் பார்க்க போனா அந்த பிகாவதி சொன்னீங்கல்ல அந்த அந்த ஒரு நோட்டு கிட்டத்தட்ட மாறுறது. ஆமா பார்க்க போனா பூர்வாங்கமும் உத்தராங்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சரி கப்பா கரி ராகத்தோட பேர் வந்து வாசந்தி. வாசந்தி ஆமா. ஓ வசந்தி இல்ல வாசந்தி. வாசந்தி ஆமா. ஓ அதாவது 27வது ராகம் ஆகிய சரசாங்கியனுடைய ஜன்னியம். சூப்பர். இதுல நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஃபெமிலியரான சாங் ஒன்னு இருக்கு வாசந்தியில. ஆமா. ஓகே ஒரு கண்ணில் நீரசைய வித்தியாசமான ஒரு ராகம் வாசந்தி. எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். வேற ஏதாவது ராகம் இருக்கா சார்? சரிகா பாதா சார்ல இந்த பூபாலின்னு ஒரு ராகம் இருக்கு. பூபாலி பார்க்க போன ஒரு ஹிந்துஸ்தானி மாதிரி. ஆமா ஓகே ஓகே. பூபாலி மோகனம் எல்லாம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். அதாவது தேஷ்கர் பூபாலி மோகனம். தேஷ்கர் பூபாலி மோகனம். ஓ இது எல்லாமே சரிகப்பா தசாவோட அந்த நோட்டு தான். ஆனா இப்ப ஆமா ஆனா அதை நம்ம மோகனம்னு சொல்லி அதோட அந்த கையாளும் முறை கொஞ்சம் மாறுபடும். ஹிந்துஸ்தானியில பாடும் போது வந்து ரிய வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டா யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த மோகனத்துக்கு முல்லைப்பன் அப்படின்னு தமிழ் பேரு. ஆனா இதுக்கு ஹிந்துஸ்தானி வரல பூப். இதோட பேரே பூப் தான். மோகனத்துக்கோட பேரே பூப் தான். அது சிமிலரா இருக்கும். இப்ப வேற ராகதங்களுக்கு நம்ம வந்து ஹிந்துஸ்தானியோட பேர் வச்சு சொல்றோம் அழைக்கிறோம்ல. அதே மாதிரி இந்த மோகனத்துக்கு பூப். பெரும்பாலும் அது சரிகபதச வாசிக்கனால மோகனம் வந்து ஃபேமிலியரா இருக்கு. ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வேற ராகங்கள்ல பாடலோ இல்ல அத யூஸ் பண்ணதோ நான் கேள்விப்பட்டது இல்ல. பூபாலி கேள்விப்பட்டிருக்கேன் இந்துஸ்தானில. பட் இங்க இந்த எக்ஸ்ட்ரா ராகம் எல்லாம் இருக்கு இல்லையா? என்னென்ன ராகம்? பூபாலி தேஷ்கர் பூபாலி ஜெய்தஸ்ரீ. தேஷ்கர் பூபாலி ஜெய்தஸ்ரீ மோகனம். மோகனம் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ராகம் தான். ஒரே ராகங்கள் தான். நீங்க போய் ஒரு தியரிட்டிக்கலாவும் போய் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சுரசனம் கொடுத்துருப்பாங்க. மேபி அதோட கையாள முறை வித்தியாசமா இருக்கலாம். இப்போ ஹிந்துஸ்தானிக்கும் கர்நாடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த கையாள முறை வித்தியாசமா இருக்கலாம். இப்போ நம்ம சிவரஞ்சனி ராகத்தை பார்த்தோம். சிவரஞ்சனில இருந்து அடுத்த டிரான்சிஷன் என்ன ஆகுது, என்னென்ன நோட்டு மாறினா என்னென்ன ராகங்கள் வருது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க சண்டை கேட்கலாம். சிவரஞ்சனி பார்த்தோம். சிவரஞ்சனி நம்ம என்ன நோட்டை மாத்த போறோம்? சிவரஞ்சனில வந்து நம்ம தெய்வதத்தை மாத்தலான் இருக்கோம்.
ஓகே, சிவரஞ்சனிக்கு சதுஷி தேவதம் வரும். ஆமா, இப்ப இங்க சட்சுரி தேவதம் மாத்த போறோமா இல்ல சுத்த தேவதம்? சுத்த தேவதம், சுத்த தேவதம் மாத்த போறோம். ஆமா ஓகே சார். அதோட அரவணம் அரவணம் பார்க்கலாமா? ஆமா, இப்போ இருபதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஏன்னா எல்லாம் ஒரே நோட்டு தான், தா மட்டும் தான் மாறுது. ஆமா, நடபைரவிக்கும் மட்டும் தான் மாறுது. பார்த்தா ஸோ அது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தெய்வதை மட்டும் அந்த தாக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதில் இது காத்தியாயினி ஏதாவது சாங் இருக்கா சார்? காத்தியாயினி இல்லை. ஓகே, ஓ காத்தியாயினி நான் வந்து இப்போ தான் கேள்விப்படுறேன், எனக்கு எந்த சாங் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஏதாவது சாங்ஸ் காத்தியாயினியில் இருந்ததுன்னா, நடப்பயிரோட ஜன்னியமாக காத்தியாயினியில் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து தாராளமாக கமெண்ட். அதில் ஒரு சின்ன ப்ளூ, அதில் ஒரு சின்ன ப்ளூ தரேன். நம்ம இளையராஜா இசைஞானி இளையராஜா சார் வந்து இந்த காத்தியாயினியில ஓ நிறைய பாடல்கள் இசையமைச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு காத்தியாயினியில. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட சிவராஜினி மாதிரியே இருக்கும், நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதனால காத்தியாயினியில இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணலாம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஸோ என்ன நேர்களை, இப்போ சரிகப்பா தசா அப்படிங்கிற இந்த நோட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து நிறைய பேட்டர்ன், அதாவது சரிகமா பதனிசா அப்படிங்கிற ஏழு நோட்டு, இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதோட பிரயோகங்களா வரும்போது உங்களுக்கு வந்து 12 நோட்ல இருந்து 16 நோட்டா மாறும். அந்த 16 நோட்டோட காம்பினேஷன் தான் 72 மேலகர்த்தா. 72 மேலகர்த்தாவுக்கும் சரிகமா பதனிசா சாரிதவ மகரிசா தான் வரும். அதே மாதிரி ஜன்னிராகங்களுக்கு ஒரே ஆரோகணம் அவரோகணம் கொண்ட பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் எங்களுக்கு வந்துச்சு. இப்போ சரிகபதசனா எந்த ராக எடுத்தாலும் அது சரிகபதசா தான், சாதா பகரிசா தான் வரணும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ சரிகபதசா எடுத்திருக்கோம். வேற என்னென்ன ஆரோகணம் அவரோகணம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு க்ளூவாக கொடுக்க போறீங்க. நாங்கள் அதில் ரிசர்ச் பண்ணி அந்த ராகத்தெல்லாம் கண்டுபிடிச்சி போடலாம்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் இதோடய ஸ்டாப் ஆகிறது கிடையாது, இதோட கண்டினியூஷன் ஆகும். மேபி பார்ட் 2 இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.